திருமணம் ஆனவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு உலகத்திலேயே முத முறைய 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு 100,000+ அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரஷ்யாவில் எகெயின் ஒரு பயங்கரவாத தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்குங்க உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுருக்க இந்த தாக்குதலை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ரஷ்யாவுக்குள்ளே என்ன தான் நடந்துட்டுருக்கு யுக்ரைன் வார் போயிட்டுருக்கப்ப எதுக்காக ரஷ்யாவுக்குள்ளே நடக்கிறத பற்றி கேட்குறேன்னா பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க அதுவும் ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு நாட்டுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல் இவ்வளோ அதிகரிச்சிட்ருக்கு வினோதமாக இருக்குது இப்போ தாக்குதல் எங்கே நடந்திருக்குன்னா ரஷ்யாவோட டேஜஸ்தானில் இருக்க டேபன் பகுதி சார்ந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மேடை தேவாலயங்களை டார்கெட் பண்ணி சில பேர் அங்கே துப்பாக்கிகளை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரஷ்யாவில் தாக்குதல் நடந்த நாள் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ் சண்டேன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக தேவாலய பிரார்த்தனைகளுக்காக மக்கள் திரண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்பட்டனால சூஸ் பண்ணி தான் அட்டாக்கை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க அங்கே குவிஞ்ச மக்கள் எல்லாருக்குமே உச்சகட்ட பதட்டங்க ஏன்னா அவங்க வாழ்நாள் துப்பாக்கிகள் சண்டையை நேரில் பார்த்துருப்பாங்கன்னு கூட தெரியல ஆனால் அவங்க மேலேயே துப்பாக்கிகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் இருக்குல்ல இதை வச்சுட்டு அங்கே ஒரு 6 பேர் வந்திருக்கானுங்க வந்தவனுங்க கண்ணா அப்படின்னா சுட்டு தள்ளியிருக்கானுங்க சர்ச்சுக்குள்ளே போனவங்க சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தவங்கன்னு எல்லாரையும் சுட்டு தள்ளியிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த தேவாலயத்துக்கு தீ வச்சு எரிச்சிருக்கானுங்க ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே இருந்த டவுட் என்னென்னா இவங்க ஏதோ வந்திருக்காங்க நாச வேலை காரணமாக இது மார்க்கம் சார்ந்து இருக்காதான் நினச்சாங்க ஆனால் எப்போ அவங்க தேவாலயத்துக்கே தீ வச்சாங்களோ அப்போ தான் தெரியுது ஓகே இது வேறு ஏதோ விஷயம் நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா அந்த தேவாலயத்துக்குள்ளே இருந்த புனித நூல் இருக்குல்ல அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எரிச்சு வச்சுருக்கானுங்களாம் ஒரு பக்கம் மார்க்கடையாளமான தேவாலயத்துக்கு தீ இன்னொரு பக்கம் மார்க்கம் சார்ந்த நம்பிக்கையை மக்கள் மனசில் தெளிவாக விதைக்கிற புனித நூலுக்கும் தீ இந்த விஷயத்தை ரஷ்யன்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஜூயிஷ் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல இதோட சேர்மனான பொருக் கோரின் இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க ஏன்னா வேறு யாரோ சொல்கிறாங்கன்னா இது பொய்ன்ட்டு போயிடலாம் ஆனால் இந்த நம்பர் வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் இந்த கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா போலீஸ் அஃபிஷியல்ஸ் மட்டுமே 6 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அவ்வளோ தோட்டாக்கள் அவங்க உடம்ப தொலைச்சி எடுத்துருக்கு பொதுமக்களும் சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் உச்சக்கட்ட கொடுமை இந்த தேவாலயத்தோட ஃபாதராக இருந்த நிக்கோலை அப்படின்ற 66 வயது நபருங்க இவரை அறுத்து சாகடிச்சிருக்கானுங்க இந்த கொடகார பயலுங்க 12 மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க இதில் சில பேரோட நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக இருக்கா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்கன்ற அஃபிஷியல் டேட்டா கூட இன்னும் வெளியே வரலைங்க ஆனால் ரஷ்ய உள்ளூர் ஊடகங்கள் தரப்புலேருந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பேர் அட்டாக நடந்துருக்க பாருங்கள் ஒருத்த வந்து தாக்கினாலே உயிரிழப்புகள் அவ்வளோ இருக்கும் 6 பேர் வந்து அடிச்சிருக்கானுங்க ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு ரஷ்ய வீரர்கள் பதிலடிக்காக வந்துட்டாங்க வந்ததுமே அவங்க துப்பாக்கி பிரயோகத்தை ஏன்னா உங்களுக்கே தெரியுமே ரஷ்யன் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதங்களை பட்டுன்னு இந்த எதிரிகளை நோக்கி சுடவே ஒரு கட்டத்தில் 6 பேருமே கொல்லப்பட்டாங்க அந்த ஸ்பாட்லேயே 6 பேரும் காலிங்க தாக்குதல் நடத்தினவனுங்க விசாரிக்கிறதுக்கு கூட இப்போ ஆள் கிடைக்கல இந்த ரஷ்ய வீரர்களுக்கு மனசில் இருந்த ஒரே ஒரு விஷயம் பொதுமக்கள் உயிருக்கு எந்த ஆபத்தை வந்துடக்கூடாது இதுக்கப்புறம் மேலதிக ஆபத்தில் வந்துடக்கூடாதுன்னு தான் அட்டாக் பண்ணாங்க கடைசியில் எல்லா உயிரும் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த ஸ்பாட்டில் நடந்த பரபரப்பான இந்த சம்பவங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்த குடியிருப்புகளில் ஜன்னலில் இருந்தபடிக்கு பல பேரும் செல்ஃபோனில் பதிவு பண்ணியிருக்காங்க அது ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படி வந்த ஒரு காட்சியில் ரஷ்ய அதிகாரிகளுக்கே ஒரு விஷயம் சந்தேகமாக எழுந்திருக்குங்க என்னென்னா இப்போ இது போல் அட்டாக் பண்ணிட்டா ரஷ்யன் போலீஸ் எங்கேருந்து வரும் அவங்க பயன்படுத்துகிற கார் எந்த மாடலு அதில் எந்த பக்கத்துலேருந்து ஆங்கிள் வச்சு நம்ம சுடுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த புல்லட்டோட ஃப்ரேசிங் இருக்கும் இது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இந்த 6 பேர் அட்டாக்கே பண்ணியிருக்காங்களாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன இருக்குன்னா இந்த அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் போலீஸ்லாம் காரில் வந்திருக்காங்க ஸ்பீடாக வர்றப்ப கரெக்டாக அந்த கார் வர இடம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கானுங்க எந்த இடத்துல சுட்டால் போலீஸ் அஃபிஷியல்ஸ் மேலே கரெக்டாக குண்டு பாயின்ற விஷயத்தை தெரிஞ்சு பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க ஆங்கிள் முதற்கொண்டே மாற்றாமல் அடிச்சிருக்கானுங்களா
இந்த விஷயம் எல்லாத்தையும் பொண்ணுன்னா அந்த வீடியோஸ் மூலமாக தெரிய வந்துட்டுருக்கு. எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக டார்க்கான கிளாத்துங்க. இவனுங்க அணிஞ்சிருந்த எல்லாமே டார்க்கான கிளாத்து. ப்ரீ பிளான்டு ஆர்கனைஸ்டு அட்டாக் இது அப்படின்ட்டு ரஷ்யன் அஃபிஷியல்ஸே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தாக்கின நபர்களை பார்க்குறப்ப இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்ற விவகாரம் இருக்கும் பார்த்தீங்களா, வேர்சஸில் அதோட நீட்சியாக தான் இப்போதைக்கு அதிகாரிகள் சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் இது போல் பயங்கரவாத தொடர்பு சார்ந்த ஒரு சின்ன தகவல் இருந்தாலே போதுங்க, என்ஐஏ அஃபிஷியல்ஸ் களமிறங்கிடுவாங்க. இது போல் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் கமிட்டி ஒன்று இருக்குது. இதை சேர்ந்தவங்க தீவிரமான ஆலோசனையில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அட்டாக்கர்ஸ் எல்லாருமே காலி, ரஷ்யன் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளிட்டாங்க. ஒருத்தர் மிஞ்சிருந்தாலும் கூட உண்மையை வர வச்சிருக்கலாம் என்னதுன்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை, எல்லாருமே காலி. இன்னும் பல தேவாலயங்களுக்கு அவங்க டார்கெட் பண்ணாங்கன்ற உண்மையவும் இப்போ இந்த நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் கமிட்டியில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆறு பேரை விட்டுருந்தா இன்னும் எவ்வளோ தேவாலயங்களை எவ்வளோ பேரை கொண்டிருப்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்களோட பிரைமரி டார்கெட்டே தேவாலயம் மட்டும்தானா, நல்லா ஜகஜோதியாக இருந்த தேவாலயம். இப்போ அதோட காட்சியை பார்த்தீங்களா, இந்த யூதர்களோட குறியீடு இருக்குல்ல, இதுவே பொலிவிழந்தால் அந்த இடத்துல காணப்பட்டுருக்கு. ஃபுல்லாக அந்த கரும்புகை எழுந்துச்சு பாருங்கள், அவனுக்கு தீ வச்சு கொளுத்துனதில் அந்த மார்க் ஃபுல்லாக இந்த இடத்துல எஞ்சி இருக்குது. இந்த கட்டிடத்தோட இடது புறம் தான் சேதங்கள் அதிகம், மற்றபடி இந்த பக்கம் பெருசாக சேதங்கள் இல்லைன்றதான் கொஞ்சம் ஆறுதலான செய்தியே. நான் முதல்ல சொன்னலை, பெரும்பான்மை வெர்சஸ் சிறுபான்மை விவகாரமாக இது இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் நடந்த டஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மைனாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள், அதை விட மைனாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூத மக்கள். இப்படி மூன்று தரப்பும் ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட இந்த ஏழ்மையான பகுதிகள் இருக்குல்ல, பாவர்ட்டி பயங்கரமாக இருக்க பகுதிகள், அதில் பிரதானமான பகுதி இந்த தஜஸ்தான் தான். அப்பேற்பட்ட பகுதியில் வேற எதை பற்றி அவங்க யோசிக்க முடியுமான்னு தெரியல, மார்க்கத்தை மனசில் வச்சு சண்டை போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. ஏற்கனவே பிரிவினைவாத சண்டைகளும் கிளர்ச்சி சண்டைகளும் இங்கே நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை நடந்தது உள்ளூரில் இருக்கவங்க மட்டும் தொடர்பு படுறதா தெரியல, வெளிநாடுகளில் இருந்தும் புஷ் பண்ணி பண்ண வச்சிருக்காங்கன்னு ரஷ்யன் அஃபிஷியல்ஸ் இப்போ சந்தேகத்தை தெரிவிச்சிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ யார் பண்ணான்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக ஒரு அமைப்பு கிளைம் பண்ண தான் போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே பண்ணியிருப்பாங்களே இது போல் விஷயங்களில், அவங்களோட கைவண்ணமாக இருக்கலாம்ல, இது அவங்கள பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான தகவல் ஒன்று இருக்குது மக்களை. என்னென்னா, ககாசஸ் எமிரேட் அப்படி இல்லைன்னா இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் தி ககாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜிஹாதிஸ்ட் அமைப்புன்ட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஜிஹாதின்ற வார்த்தை அங்கே எப்படி பார்க்கப்படுது, ஆனால் பயங்கரவாதிகள் மத்தியில் இது எப்படி திருப்பிப்படுத்தி மாற்றப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. கடந்த 2007 2017 வரைக்கும் ரஷ்யாவில் பல இடங்களில் இந்த அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யன் அஃபிஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரவாதிகள், இவங்க மட்டும் இதில் தொடர்பு பட்டிருக்க வாய்ப்பில்லை. இந்த முறை வேறு சிலரும் தொடர்பு பட்டிருக்கலாம், ரஷ்யா மேலே கடுப்பில் இருக்க உலக நாடுகள் தொடர்பு பட்டலான்றது தான் பெரிய டவுட்டு. இந்த 2007 வரைக்கும் இவங்க அட்டாக்லாம் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் குறிப்பிட்ட பகுதிகள்னு சொல்கிறதா இருந்தால் செச்சன்யா உலக புகழ்பெற்ற பகுதி, இங்குஷெட்டியா அண்ட் கபரின் பல்காரியான்னு இத்தனை பகுதிகள் பிரைமரி டார்கெட் லிஸ்ட் இருந்திருக்கு. அடிக்கடிங்களா அட்டாக்ன்றது நடந்துகிட்டே இருந்திருக்குங்க. டஜஸ்தானில் திரும்பவும் மார்க்க நம்பிக்கை மோதலாக இது மாறி இருக்கா, இந்த ஒரு ஸ்பெகுலேஷன். இன்னொரு பக்கம் யூத எதிர்ப்பு மனநிலை இங்கே இருக்க மக்கள் சில பேருக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காசாவில் வார் போயிட்டுருக்கல, இதனாலேயும் யூத எதிர்ப்பு மனநிலை பல பேருக்கு புதுசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து யுக்ரைன் வாரியம் மனசில் வச்சு யாரோ பார்த்த வேலையாயுதுன்னு அடுத்த ஸ்பெகுலேஷன். இப்போ களத்தில் இறங்கி இருக்கிறது ரஷ்யன் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி, இவங்க கண்டுபிடிச்சிடலாம் உண்மை என்னன்றது. ஏன்னா மாஸ்கோ அட்டாக்ல நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாடி என்னென்ன உண்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சது இந்த கமிட்டி தான். அவங்க தான் இதிலையும் களமிறக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஐஎஸ்க்கு எதனால் தொடர்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டுங்க. டாஸ் இருக்குல்ல, அவங்களும் இதே சந்தேகத்தை வெளியிட்டிருக்காங்க. டாஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ரஷ்யாவோட ஸ்டேட் ரன் நியூஸ் ஏஜென்சி. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது சர்வதேச பயங்கரவாத அமைப்போட அபிமானிகள் இருப்பாங்களே அவங்களோட கைவண்ணமாக இருக்கலாம். இப்போ ஐசிஎஸ்ஐ யாருக்காவது பிடிக்குது அப்படின்னா அந்த நபர்கள் அதில் இணைஞ்சு அவங்க மூளைச்சலவை பண்ணப்பட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்களே, இது போல் அட்டாக்காக இருக்கலான்றாங்க. இதே தகவலை மேற்கோள் காட்டி தான் ரஷ்ய அரசு தரப்புலேருந்து இன்னொரு தகவல் வெளியாகிருக்கு. ஸ்லீப்பர் செல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே துப்பாக்கி படத்தில், அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் தான் இது காரணம்னு ரஷ்யன் அஃபிஷியல்ஸே இப்போ கருதுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் புதுசாக உருவாக்கப்பட்டவங்களாம் இருக்கலாம். இந்த வார் ஆரம்பிச்சதில் யுக்ரைனில் இந்த வார் மேலே கோபம் கொண்டவங்க ரஷ்யாவை பழுத்திக்கிற மாதிரி இந்த ஸ்லீப்பர் செல்ஸாக உருவாக்கப்பட்டு ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கலாம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி மேற்குலக நாடுகள், அமெரிக்கா தலைமையிலான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இதில் ஏதோ ஒரு கண்ட்ரி இந்த வேலையை பார்த்துருக்கலாம்ப்பா அப்படின்ற ஸ்பெகுலேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன் ப்ரோ யாரோ பண்ணுறதுக்கு எல்லா கண்ட்ரிஸும் இவங்க பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது மக்களே, அதை பற்றி நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா, கடந்த மார்ச் மாதம் ஒரு விஷயம் நடந்துச்சு ரஷ்யாவில்.
இந்த ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ இருக்குல்ல, அங்கே இருக்க கிராக்கஸ் சிட்டி கான்சர்ட் ஹாலில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல். அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 145 பேருங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் அட்டாக்குன்னு. இயற்கை பேரிடராலே விபத்தினாலேயே நடந்த மரணங்கள் கிடையாது, எல்லாமே எய்ம் பண்ணி சுட்டு கொண்டுருக்கானுங்க 145 பேரை. இதுக்கப்புறம் சந்தேக நபர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்தில் ரஷ்யன் அஃபிஷியல்ஸ் விசாரித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்களே, சில பேர் காது கிடையாது, முகத்தை ஃபுல்லாக அடித்து சிதைக்கிறது, அப்புறம் தூக்கிட்டு வர்றது குண்டு கட்டாக, கை கால்கள் ஃபுல்லாக காயும், முகத்தில் எல்லா இடத்துல காயும்னு அப்படி இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப கோபம் வரல பல பேருக்கும். என்ன நினச்சாங்கன்னா, ஏண்டா அவ்வளோ உயிர்கள் எடுத்தீங்களே, உங்களுக்கு தேவைதாண்டா அப்படின் தான் மக்கள் ஆதங்கப்பட்டிருந்தாங்க. அப்படி நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது. அதோடய விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த கும்பல் தேவாலயங்களை டார்கெட் பண்ணுறதுக்காகவும் பிளான் வச்சுருந்தாங்கன்னு ஒரு திடுக்கிடம் உண்மை தெரிய வந்துச்சு விசாரணையில். இந்த அட்டாக் இருக்குல்ல, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்ணது ஐசிஸ் அமைப்பு தான். ஐசிஸ் கே, அதாவது ஐசிஸ் கோரசன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்குச்சு, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே அமைப்பு எதுக்காக இப்போ நடந்திருக்க தாக்குதலையும் பண்ணிடக்கூடாது, அடுத்து இந்த ஸ்பெகுலேஷன் தாங்க. ரஷ்யாவோட கோபம் இருக்குல்ல, யுக்ரைன் மேலேயும் மேற்கொள்ள நாடுகள் மேலே தான் இப்போயும் திரும்பியிருக்கு. ஏன்னா இவ்வளோ தன்னிச்சவர் இயக்கலாம் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அடிச்சிட முடியாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் புஷ் பண்ணுறீங்க அவங்கள, அதனால தான் இங்கே அட்டாக் நடக்கிறதா ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்கு. மாஸ்கோ அட்டாக் அப்போ இது தான் சொன்னாங்க, இப்போவும் ரஷ்யா இதே தான் சொல்லுது. மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், மாஸ்கோ சந்தேக நபர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட நடந்த விசாரணை எப்படி இருந்திருக்கலாம்ன்றதுக்கு அவங்க தோற்றமே சான்றாக அமைஞ்சிருந்துச்சு, அவ்வளோ சித்திரவதை. இந்த சம்பவத்தில் தொடர்புபட்டு எல்லாருமே கொண்டுட்டாங்க இப்போ ராஜஸ்தானில். ஆனால் யார் யாரெல்லாம் இதுக்கு பேக் போனாக செயல்பட்டுருக்கா உண்மை தெரிய வந்து, அந்த சஸ்பெக்டோட ஃபுல்லாக இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. விளாடிமிர் புட்டின் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு நாடு என்ன சொல்லணும் புரிய நினைக்கிறேன். ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம், ரஷ்யா வர்சஸ் இஸ்லாம் பேரில் பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அந்த அமைப்புகள், இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணி விடணுன்றதுக்காகவே சில தரப்பு யாரோ முயற்சிக்கிறாங்களோ. ஒரு பக்கம் இஸ்ரேலிய படைகள்லாம் ஹமாஸ் அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு, ஹெஸ்புல்லா எதிர்க்கவங்க ரெடி ஆகிட்டாங்க ஃபுல் ஸ்கேல் வாரில் இறங்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ரஷ்யாவையும் பயங்கரவாதிகளை எதிராக திருப்பிட்டா வேற மாதிரி அடிமை விவகாரம். ஸோ அது சார்ந்த ஒரு காயநகரத்தில் போயிட்டு இருக்க மாதிரி டவுட் ஒன்று வருதுங்க. மூணாவது சிந்திக்கின்ற விஷயம், ரஷ்யாவோட உள்நாட்டு அமைதி இருக்குல்ல, இதை குலைக்கிறதுக்கு சில நாடுகள் திட்டம் போட்டிருக்க என்னவோ. ஏன்னா ரஷ்யாவை வார் ஃபீல்டில் எதுவுமே பண்ண முடியல, சாதாரண நாடாங்காது. சோவியத் யூனியன் மூலமாக செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் படையை ஓட விட்ட நாடாச்சு. அப்போ இழந்த ஆண்மகன்களை இப்போ இருக்க ரஷ்யாவில் இன்னும் அதை ஈக்குவல் பண்ண முடியல, பெண்கள் அதிகமாக இருக்காங்க, ஆண்கள் இன்னும் எண்ணிக்கை கம்மியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஏற்பட்ட வீரம் மிகுந்த அந்த நாட்டை காலத்தில் சந்தித்து அவங்களோட அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி ஜெயிக்கிறது தான் கஷ்டம். அதனால என்னவோ ரஷ்யாக்குள்ளே அமைதியின்மை ஏற்படுத்த சில பேர் முயற்சிக்கிறாங்கன்னு என்னவோ. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஸ்லீப்பர் செல்ஸ் ஒரு இடத்துக்குள்ளே வந்துட முடியும், ஆனால் அவங்க கைகளுக்கு ஆயுதம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் இங்கே எல்லார் கையிலையும் ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் இருந்திருக்கு, அவங்களுக்கு அந்த ஆயுதங்கள் எப்படி கிடைச்சிது, இது அடுத்த மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. சொன்ன அந்த நாலு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே சில உண்மைகள் புரிய வரலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.